ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாட்கள் ஆச்சு, வீடியோக்கள் எதுவுமே நம்ம பதிவு செய்யலை. இது நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பேச்சு, ஒரு வாக்கியம். எப்போவுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த முறை ஒரு வித்தியாசமாக கண்டிப்பாக இனிமேல் வீடியோக்கள் நம்ம பதிவு செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு, ஒரு நிதானமான நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய பேரும் கேட்டிங்க, என்னாச்சு ஏன் வீடியோ பதிவு பண்ணலை, என்ன எஸ்கேஏ உங்களை காணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்கிறேன், நிறைய வேலைகளும் முக்கியமான ஒரு சில விஷயங்களும் செய்ய வேண்டியிருந்ததுனால தான் தொடர்ந்து அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே முடிவுக்கு வந்துருச்சு. அதனால் இனிமேல் தொடர்ந்து முடிந்த அளவுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு செய்வோம், ஓகேவா? இட்ஸ் அ ப்ராமிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரம்மாஸ் ஏவுகணைக்கு திருப்பியும் ஒரு பெரிய டிமாண்ட் வந்திருக்கு. இப்போ அந்த பிரம்மாஸ் ஏவுகணையை யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அமெரிக்காவையே திணறடித்த ஒரு நாடு, ஒரு இராணுவம் நம்ம பிரம்மாஸ் ஏவுகணையை வாங்கிறதுக்கு புதிய ஏற்பாடுகளை தொடங்கியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. காஷ்மீர் எல்லையில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீரை, மொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீரையே என்னவும் பண்ணலாம், எப்படியும் செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாரையுமே பிடிச்சி உள்ளே போடுறதும் இல்லைன்னா அங்கேயே காலி பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஸ்ரேலில் என்ன நடக்குது? ரஃபா பார்டரில் மொத்த ரஃபா பார்டருமே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேரும் இப்போ பேசக்கூடிய பேச்சு, இஸ்ரேலுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சோ, இஸ்ரேல் இந்த போரில் தோற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சோ, அதனால தான் அமெரிக்கா இஸ்ரேலை கைவிடுற மாதிரி பேசுதோ அப்படிங்கிற கேள்விகள் உங்களில் அதிகமான பேருக்கு வந்திருக்கு. நம்ம வீடியோ பதிவு பண்ணாத காரணத்தினாலேயே நிறைய விஷயங்கள் நம்மள நிறைய பேருக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருக்குது. மெசேஜில் சொல்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க, ஏன் பழைய வீடியோ காமெண்ட்ஸில் கூட சொல்கிறீங்க. வியட்நாமிஸ் டெலிகேஷன் ஷோஸ் கீன் இன்ட்ரெஸ்ட் இன் பிரம்மாஸ் சூப்பர்சானிக் மிசைல் அட் டிஎஸ்ஏ மலேசியா. அதாவது மலேசியாவில் ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஈவெண்ட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உலக அளவில் பல பெரிய பெரிய நாடுகள் வந்து இந்த மலேசியா டிஃபென்ஸ் ஈவெண்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம நாடு கூட இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து பல முக்கியமான ஆயுதங்கள் வந்து இந்த மலேசியா டிஃபென்ஸ் ஈவெண்ட்டில் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. பொதுவாகவே இந்தியாவில் கூட இது மாதிரி ஈவெண்ட் நடக்கிறது உண்டு. டெஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் எக்ஸ்போஷர் அப்படின்னு. அதை பற்றி நம்ம வீடியோக்களில் கூட பல வீடியோக்களில் பல ஆயுதங்களை பற்றி பேசும்போதும், இந்தியாவின் டிஃபென்ஸ் சக்தி பற்றி பேசும்போதும் பல வீடியோக்களில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம். இதே மாதிரியாக இந்த டிஎஸ்ஏ மலேசியாவில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டில் நம்ம நாட்டில் உள்ள மிக முக்கியமான இனோவேஷன்ஸ், பெரிய பெரிய தொழில்நுட்பங்கள், பெரிய பெரிய டெக்னாலஜிக்கல் மார்வலஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஆயுதங்கள் இதில் பிரம்மாஸ் கூட அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரம்மாஸ் ஆயுதத்தை ஏற்கனவே பல நாடுகள், பிலிப்பைன்ஸ், மலேசியா, இது மாதிரி பல நாடுகள் வாங்க திட்டம் போட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது முக்கியமாக சைனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது தென் சீன கடலை சுற்றி இருக்கக்கூடிய ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இது மாதிரியான நாடுகள் வந்து சைனாவை எதிர்ப்பதற்காகவே இந்தியாவுக்கிட்டேருந்து இந்த பிரம்மாஸ் ஆயுதங்களை வாங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. ஒரு சில பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரன்னிங்கில் கடைசியாக வந்திருக்கக்கூடியது வியட்நாம். வியட்நாம் கூட இந்தியாவின் பிரம்மாஸ் ஆயுதத்தை வாங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தொடங்கியாச்சு. முக்கியமாக இந்த மலேசியாவில் நடந்த ஈவெண்ட்டில் வியட்நாம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டியிருக்காங்க. சரியா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னன்னு, பிரம்மாஸ் வில் கோ அ வெரி லாங் வே இன் த வேர்ல்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது மாதிரியே நடக்குது பாருக்கு. இந்த டிப்ளமேட்டிக் வின், ஃபைவ் இந்தியன் செயலர்ஸ் ஆன் ஷிப் சீஸ்ட் பை ஈரான் ரிலீஸ்ட். இந்த இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் பாலஸ்டீன், இந்த குழப்பத்தில், இந்த இஸ்ரேல் ஹமாஸ், இந்த குழப்பத்தில் பெரிய இஸ்ரேல் பார்டரில் நடந்த கடலில் இந்தியாவுடைய ஒரு கப்பலை ஈரான் சீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் 5 படை வீரர்கள் இருந்தாங்க. நிறைய பேரும் இந்த செய்தி வெளிவந்தப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவ்வளோதான், ஈரான் வந்து இந்தியாவுக்கு எதிராக என்னமோ பண்ணிடுச்சு, அது அப்படி இப்படி, இந்த 5 செயலர்களோட வாழ்க்கை அவ்வளோதான். பீப்புள் ஆர் சேயிங் சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். அது எதுவுமே உண்மை கிடையாது.
அஞ்சு பேரையும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக கூட இதை பார்க்கலாம். கத்தாரில் பிடிச்சு வச்சிருந்த படை வீரர்களுக்கு என்னாச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னென்னமோ சொன்னாங்க. நம்ம வீடியோவில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், அவங்க யாருக்கும் எதுவாகாது, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரானில் இது நடந்த அடுத்த நாளே நம்ம தமிழ்நாடு சரி நம்ம இந்தியா முழுவதுமாக பேசப்பட்ட பேச்சு ஈரான் அவ்வளவுதான், இந்தியாவுக்கு எதிராக கொடி பிடிச்சிருச்சு, இனிமேல் இந்தியாவுக்கு எதிராக தான் ஈரான் எல்லாமே செய்யும். ஒரு பெரிய விக்டரிங்க, பெரிய சாதனை, ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஐந்து பேரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்படி தாங்க நம்ம ராஜ்நாத் சிங்கும் நம்ம ஜெய்சங்கரும் திருப்பி திருப்பி சொல்றது, உலக அளவில் ஒரு பெரிய மேலிடத்தில் வரக்கூடிய அளவில் இந்தியா முன்னோக்கி போய்கிட்டே இருக்கு, யாருமே தடுக்க முடியாது. வி பிளே ஃபேர், வி பிளே ரீசனபிளி குட், சரியா? ரொம்ப ஃபேராக இருக்கிறோம், ரொம்ப கரெக்டாக செய்கிறோம் எல்லாத்தையுமே, ஆனால் பேச வேண்டியவங்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறோம். இதுதான் தற்போதைக்கு இந்தியாவுடைய ஸ்டாண்ட். இப்படி பேச முடிஞ்சிச்சா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பேச முடிஞ்சிச்சா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேச முடிஞ்சா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பேச முடிஞ்சா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தட் ஸ்லேவரி மைண்ட் செட் ஷுட் கோ அவே ஃப்ரம் அஸ். இந்த அடிமைத்தனமான ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை விட்டு வெளியே போகணும். என்னங்க இல்லை, நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிரஜைக்கு கண்டிப்பாக வரணும், சரியா? இந்தியன் ஆர்மி கன்க்ளூட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் குல்காம், எலிமினேட்ஸ் 3 டெரரிஸ்ட். அதாவது கடந்த 2-3 வாரங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் வந்து, ஜம்மு காஷ்மீர் எல்லையில் அதிகமான பேரை, அதிகமான தீவிரவாதிகளை இந்தியன் ஆர்மி வந்து தேடி 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 பிடிச்சி ஒன்றில் கொலை செய்கிறாங்க, அதாவது ஒன்றில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அங்கேயே காலி பண்ணுறாங்க, இல்லையா அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகரில் எவ்வளவு என்னென்ன அட்டாக் பண்ணுறானுங்களோ, என்னென்ன அராஜகம் பண்ணுறானுங்களோ எல்லாரையுமே தேடி 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 கண்டுபிடிச்சி அவனுங்கள தூக்கிட்டே இருக்காங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் இது, எல்லாராலையும் செய்ய முடியாது, புரியுதா? இதை செய்கிறதுக்கு ஒரு பாலிசி, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாலிசி வேணும், ஒரு நிலையான ஒரு பாலிசி, ஒரு ஒரு நிலைப்பாடு வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்ய மாட்டாங்க, எல்லாராலையும் செய்ய முடியாது. தற்போதைக்கு ஸ்ரீநகரில் ஒவ்வொருத்தனா தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் டெய்லி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் பெரிய பெரிய தீவிரவாதிகள்னால் இந்த சும்மா உள்ளவங்கெல்லாம் சுட்டு தள்ளுறது கிடையாது, ஒவ்வொரு குழுவோட தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவனுங்கள தூக்குறாங்க. இவனுங்க அவ்வளோதான், நான் எப்போவோ சொன்னேன்ல, இனிமேல் இவனுங்க இருந்த இடம் தெரியாமலே அழிஞ்சு போயிடுவாங்க. இவனுங்களுக்கு இப்படி தான் நடக்கணும், சரியா? லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், DMSRDE டெவலப்ஸ் ராம்ஜெட் ஃபியூவல் ஃபார் அட்வான்ஸ்டு ஏர் பிரீத்திங் இன்ஜின். இந்த ஏர் பிரீத்திங் இன்ஜின்ஸ் அப்படின்னு இந்த மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஜினாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஃபைட்டர் ஜெட்டில் தேவைப்படுற இன்ஜினாக இருந்தாலும் சரி, இந்த ஏர் பிரீதிங் இன்ஜின் அப்படிங்கிற இன்ஜினுக்கான ஒரு பெரிய ராம்ஜெட் ஃபியூவல் வந்து நம்ம இந்தியாவுடைய ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஏஜென்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெரிய சாதனை. இதை நீங்கள் பல ஊடகங்களில் இந்தியாவின் புதிய சாதனை அப்படின்னு பார்த்துருப்பீங்க, சரியா? யூஎஸ் டாப் டிப்ளமேட் டொனால்ட் லூவர் வர்றாரு இந்தியாவுக்கு. அப்புறமா இந்த டெரரிஸ்ட் பன்னூன், காலிஸ்தான் பன்னூன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனை கொல்ல போகிறதா ஒருத்தன் த்ரெட் கொடுத்து அதில் 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, இதை வந்து இன்னும் யாருமே ப்ரூவ் பண்ண முடியலை, சரியா? இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மேகாலயாவில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஒரு பெரிய மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ், இந்தியா ஃப்ரான்ஸ் டு ஹோல்ட் எக்ஸசைஸ் சக்தி இன் மெகாலயா. சக்தி அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அந்த டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் நடக்க போகுது. பொதுவாகவே இப்போது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த மாதிரி தான் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இப்போ இந்த சக்தி அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸை தற்போதைக்கு தொடங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வைப்ரண்ட் டெமோக்ரஸிஸ் யூஎஸோட என்வாய் வந்து இந்தியாவை ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு, உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைப்ரண்ட் டெமோக்ரஸிஸ் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த அம்ரித்பால் சிங் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இவனை ஒரு 2 வாரமாக நம்ம நாடு ஃபுல்லாக தேடி 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 ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்தது, பஞ்சாபில் உள்ள ஒரு காலிஸ்தான் டெரரிஸ்ட், கொஞ்ச நாளாக ரொம்ப வேலை காட்டிகிட்டு இருந்தான், இவனை கொண்டுட்டாங்க சுட்டுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்தப்போ கடைசியாக எப்படியோ ஒரு 2 வாரம் ஓட்டம் பிடிச்சான் இவன், இவனை ஓடி 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 இவன் எங்கே தான் ஓடினாலும் இவனை பிடிப்போம்டா, ஒன்றில் சுட்டு கொல்லுங்க இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. கடைசியில் அரெஸ்ட் பண்ணாங்க, இப்போ ஜெயிலில் கிடக்கிறான். இவனை பிடிக்க முடியாதுன்னு நம்ம நாட்டில் கொடி பிடிச்சவங்க 500,000 பேர் உண்டு, அதெல்லாம் பிடிக்க முடியாது, என்ன பிடிக்கிறது,
அம்ரித்பால் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படிலாம் பேசினாங்க. கடைசியாக பிடிச்சு இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறான். இப்போ அவனுக்கு வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணுமா, தேர்தலுக்கு போட்டி போடணுமா, அதுக்காக அவனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தாங்க நடக்கும், நடக்கக்கூடாது, பட் நடக்குது. என்ன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா வந்து MiG-41 அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மைடி ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இது மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜெட்டே கிடையாது அப்படிங்கிற பேச்சு வந்திருக்கு. இது ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல், அதாவது உலக அளவில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம். நம்ம இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பொதுவாகவே ரொம்ப வேகமாக பறக்கக்கூடியது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் பறக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் போர் விமானங்கள் இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் இந்த MiG-41 வந்து அதுக்கு ஈக்குவலாக உலக அளவில் பெரிய பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் பறக்குதில்ல, அது பறக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப வேகமாக பறக்கக்கூடிய, உலகத்தில் இது யாருமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு போர் விமானம் அப்படின்னு ரஷ்யாஸ் MiG-41 அப்படின்னு ஒரு புதிய போர் விமானம் வந்திருக்கு. இது இந்தியாவுக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி கூட பெரிய அளவில் பேசப்படுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். சரியா, கண்டிப்பாக பார்ப்போம். NIA attaches 4 more terror linked properties in Kashmir. அதாவதுதான், we are discussing President Muizhiv's visit to Delhi very soon. எதுக்குன்னு தெரில, இந்த மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு விசிட் வர்றாரு அப்படிங்கிற பேச்சு வருது. கொடி பிடிக்கணும், இவன் வரக்கூடாது. இவன் வர்றதுனால நம்ம நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, நம்ம கோயம்புத்தூர் சைஸ் கூட கிடையாது. ஆனால் இவன் கொஞ்ச நாளாக என்னென்ன வேலை காட்டினான் பார்த்தீங்களா, யூ வி ஷுட் நாட் அலோவ் ஹிம். நான் சொல்கிறேன், இவனை நம்ம நாட்டுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எதிர்போராட்டம் கண்டிப்பாக நடக்கும், நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அங்கே உள்ள ஃபாரின் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார், என்னன்னு, மால்தீவ் பிரசிடென்ட் வந்து இந்தியா விசிட் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னு. இவங்கள யார் இங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம இப்படியெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பாக பேசுகிறதுனால தான் இப்போ புதுசாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவர் கவர்மெண்ட் ஹஸ் நாட் பெர்மிட்டட் சைனீஸ் வெசல் ஃபார் ரிசர்ச் இன் மால்தீவியன் வாட்டர்ஸ். இந்த ஸ்ரீலங்காவும் சரி மால்தீவும் சரி ரொம்ப நாட்களாகவே இந்த சைனாவில் உள்ள போர்க்கப்பல்களாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்பை கப்பல்களாக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் அங்கே அலோவ் பண்ணி நம்ம இந்தியா பார்டரில், முக்கியமாக இந்த கடல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரை பற்றி நம்ம கடலுக்குள்ளே என்ன நடக்குது, எங்கே எந்த ஏவுகணை ஏவுகிறாங்க, எந்த சப்மரைன் வந்து எங்கே உள்ளே இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்காகவே, ஸ்பை பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்ரீலங்காவும் இந்த மால்தீவ்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சைனா கப்பல்களை தொடர்ந்து அலோவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அலோவ் பண்ண போகிறதாக செய்திகள் வந்தது. இந்திய கவர்மெண்ட்டு, முக்கியமாக இந்தியன் நேவி வந்து கொன்னே போடுவோம் நீ இப்படியெல்லாம் செஞ்சேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்காவும் சரி மால்தீவும் சரி செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்டர்னாக ஒரு அப்போசிஷன் ஒரு எச்சரிக்கை வார்னிங் கொடுத்துருந்தது. இப்போ சொல்கிறானுங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்ரீலங்காவும் சொல்லிடுச்சு அப்படி நாங்கள் சைனா கப்பல்களெல்லாம் உள்ளே விடுறதா இல்லை, எப்போவுமே விட மாட்டோம். இப்போ மால்தீவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா, ஏன்னா இப்போ தான் இவங்களுக்கு தெரியுது இந்தியாவோட உதவி இல்லாமல் இவனுக்கு யாருமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. சரியா, நான் அப்பவே சொல்லலை இவனுக்கெல்லாம் பட்டா தான் அடங்குவானுங்க. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பெரிய ரகசியம் லீக் ஆகிருக்கு மேடி ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இது யாருக்குமே தெரியாத விஷயம். இது வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்தியா வந்து, முக்கியமாக இந்தியாவுடைய விமானப்படை, ரஷ்யா அமெரிக்கா இது மாதிரியான இரண்டு நாடுகளிடமிருந்து தான் அதிகமான ஆயுதங்களை நம்ம இதுவரை வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் பொதுவாக பரவலாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் லீக் ஆகிருக்கு, இந்தியா வந்து, முக்கியமாக இந்தியாவின் விமானப்படைக்கான அதிகமான ஆயுதங்களை வாங்குறது ரஷ்யா கிட்டேருந்தும் கிடையாது அமெரிக்கா கிட்டேருந்தும் கிடையாது. இந்தியா வந்து இந்தியாவின் போர் விமானங்களுக்கான, இந்தியாவின் விமானப்படைக்கான அதிகமான ஆயுதங்களை வாங்குறது இஸ்ரேல் கிட்டேருந்து. இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு, இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற ஒரு பெரிய அக்ரிமெண்ட் வந்து, ஒரு பெரிய ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் வந்து, அதில் என்னென்ன ஆயுதங்கள் எந்தெந்த லிஸ்ட்டில் எந்தெந்த ப்ரைஸிங்கில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்திருக்கு மைடி ஃப்ரெண்ட்ஸ். இதை லீக் பண்ணது, இதை வெளியிட்டது யார் அப்படிங்கிற தேடுதல் வேட்டை இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை யாரோ வேணும்னே இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கான ரிலேஷன்ஷிப்பை வெளியிடுறதுக்காகவே, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா இதை பற்றி என்ன நினைக்கும், ஈரான் இதை பற்றி என்ன நினைக்கும், சைனா இதை பற்றி என்ன நினைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வெளிவரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் யார் ரிலீஸ் பண்ணது, யார் இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணது, ஆனால் இது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். உலக அளவில் எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்தியாவின் விமானப்படைக்கான அதிகமான ஆயுதங்களை ரஷ்யா அமெரிக்கா கிட்ட தான் வாங்குது, ஆனால் இது உண்மை இல்லை அப்படின்னு. ஏன் உண்மை இல்லை,
இஸ்ரேல்கிட்ட எவ்வளவு அதிகமான ஆயுதங்களை இந்தியா வாங்குது அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியே வந்திருக்கு. சரியா, இன்னும் கொஞ்சம் இஸ்ரேல் செய்திகளை பார்ப்போமா? இஸ்ரேல் செய்தி அவ்வளவுதான். என்னாச்சுன்னா, நம்ம 2 மாதங்களுக்கு முன்னாடி வீடியோ பதிவு செஞ்ச வரைக்கும் இஸ்ரேலுக்கும் அதாவது ஹமாஸுக்கும் காசாவில் எந்த மாதிரியான நிலைமை இருந்ததோ அதில் சற்று மாறுபட்ட நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து காசாவில் ஹமாஸுக்கும் சரி பாலஸ்டீனியனுக்கும் சரி சரியான சாப்பாடு கிடையாது. பல ஆயிரக்கணக்கான மக்களும் எல்லாருமே இறந்துக்கிட்டு இருந்தாங்க. காசாவுக்கு உள்ளாடி தேவையான பொருட்கள், உதவி பொருட்கள், மருந்து, எண்ணெய், சாப்பாடு அப்படின்னு எதுவுமே உள்ளே போக முடியலை. எகிப்த் வழியாக அந்த ரஃபா பார்டர் வழியாக கொண்டு போனாங்க. அதில் பெரிய கொள்ளைகளும் களவுகளும் பெரிய தாக்குதல்களும் வன்முறைகளும் நடந்தது. இஸ்ரேல் வந்து தொடர்ந்து உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு காசாவில் ஸ்ட்ராட்டஜி மாறின விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கடந்த 2-3 வாரங்களாக திடீர்னு நடந்த விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் வந்து திடீர்னு இந்த ஈஜிப்ட் பார்டரில் ராஃபா இருக்கு பார்த்தீங்களா, அந்த காசாவுக்கு உள்ளே இருக்கிற ஈஜிப்ட் பார்டரில் இருக்கிற இடத்த வந்து திடீர்னு போய் மொத்தமாக இஸ்ரேல் இப்போ ஆக்குப்பை பண்ணியாச்சு. ஸோ இந்த போர் வந்து ஒரு 6-day war மாதிரி ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கான போராக மாறுமோ அப்படிங்கிற சந்தேகம் மொத்த அரபு நாடுகள் வழியில் மத்தியில் வந்தாச்சு. இதுக்கடையில் ஈரான் வந்து ஒரு பெரிய அட்டாக் இஸ்ரேலுக்குள்ளே பண்ண விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பல நூற்றுக்கணக்கான மக்கள் 2 பக்கமும் இருந்தாங்க. அந்த தாக்குதல் நடந்த அடுத்த நிமிடமே இஸ்ரேல் மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே மாற்றி தாக்குதல்களை வேறு மாதிரி செய்ய ஆரம்பித்தது. ஈரானுக்குள்ளேயும் தாக்குதல் நடந்தது, ஜோர்தானுக்குள்ளாடி தாக்குதல் நடந்தது, பாலஸ்டீனுக்குள்ளாடி தாக்குதல் நடந்தது. இப்படி பல தாக்குதல் நடந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இந்த கடந்த 2 நாட்களாக இஸ்ரேல் விஷயத்தில் அமெரிக்கா ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட், பைடன் வந்து இனிமே இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ள தாக்குதல் செய்கிறதுக்கான தேவையான ஆயுதங்களை வந்து அமெரிக்கா கொடுக்காது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான பெரிய பெரிய செனேட்டர்ஸ், லீடர்ஸ், பிஸ்னஸ்மேன், பொதுமக்கள் அப்படின்னு எல்லாருமே இதுக்கு எதிராக பைடனை பெரிய அளவில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அளவில் அவரை எதிர்த்து போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நடக்காது. அதாவது அட்டாக் பண்ண ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு சொல்கிறாரு, எங்கள் கையில் இருக்கக்கூடிய விரல் நகங்களை வச்சு நாங்கள் போர் செய்வோம், வி வில் ஃபைட் வித் அவர் ஃபிங்கர் நெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அமெரிக்கா ஆயுதம் தருதோ இல்லையோ, நாங்கள் தனியாக கூட ஆயுதங்கள் இல்லாமல் கூட எதிர்க்க வேண்டியவங்களை எதிர்ப்போம். ரஃபா பார்டரில் போர் செய்வதற்கான எல்லா ஆயுதமும் எங்களுக்கு தேவையான ஆயுதம் இருக்குது. அமெரிக்கா ஆயுதம் தருதோ இல்லையோ, வி வில் கண்டினியூ வித் திஸ் ஃபைட் அப்படின்னு சொல்கிறார். புட்டின் வந்து உக்ரைனுக்கு உள்ளாடி தொடர்ந்து உள்ளத்தான் போயிட்டுருக்கிறாரு. புதிய இடங்கள் ஆக்குப்பை பண்ணுறாரு. பெரிய பெரிய தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது தான் பேச்சு. ஆனால் ஈரானும் ரஷ்யாவும் இதில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கூட சைனாவும் உண்டு. ஆனால் இந்தியாவுடைய ஆதரவு தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த புதிய வெப்பன் இன்வென்டரி டீட்டெயில்ஸ் லீக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்தா கிளியராக தெரியும். சரியா, ஈரான் வந்து அந்த செயலர்ஸ், இந்தியன் செயலர்ஸை ரிலீஸ் பண்ணது வந்து இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்போட பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இஸ்ரேல் பார்டரில் இருக்கக்கூடிய கடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடலில் இந்தியாவுடைய ட்ரேடு தொடர்ந்து நடக்கணும்னா ஈரான் வந்து அதுக்கேத்தாப்பில் இந்தியா கிட்ட நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, எனவே இந்தியா வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில், அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி இவங்க 4 பேருக்கு மத்தியில் ஒரு அசைக்க முடியாத நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. இதில் ஒரே ஒருத்தன் தான் வெளியே இருந்துட்டு நோண்டலாமா நோண்ட வேண்டாமான்னு ட்ரை பண்ணுறான், அதுதான் சைனா. அவனை பொறுத்து தான் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இஸ்ரேல் காசா போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ரஃபா பார்டரில் ஃபைட்டிங் ரொம்பவும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரஃபா பார்டரில் சண்டை போடுறதுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அமெரிக்கா ஆயுதம் கொடுக்காது அப்படின்னு சொன்னது வந்து முற்றிலுமான உண்மையான செய்தி கிடையாது. அதுக்கு உள்ளாடி டீப்பாக இன்சைட்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரியா, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப நாளாக வீடியோ பதிவு பண்ணாமல் இருந்ததுக்கு சாரி. இனிமேல் தொடர்ந்து பண்ணுவோம். இதுவரைக்கும் பண்ணாமல் இருந்ததை பற்றி கவலைப்படாதீங்க. எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், இது வரைக்கும் வீடியோ போடலை அப்படின்னு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லுங்கள் எஸ்கேஏ வீடியோ பதிவு பண்ண.
ஆரம்பித்தாச்சு. இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இல்லாமல் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஃபோக்கஸ்டு டாபிக்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணி பழைய மாதிரியே வீடியோக்கள் பதிவு பண்ண ஆரம்பிப்போம். பாருங்கள், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு விட்டுட்டாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்ம லைஃப்பில் நம்மளால் எதையுமே எப்போவுமே சாதிக்க முடியும், எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.